வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜாப்ஸ் கைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் பாருங்கள், இன்றைக்கி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, டைரெக்டாக கூகுள் மீட்டிங்கில் ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் ஒரு வேளை ஆன்லைன் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இது வந்து பெர்மனண்ட்டாகவே உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சில போஸ்டிங்ஸ் வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் பண்ணிவிட்டு எதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்ளை பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சீனியர் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நீங்கள் வந்து எம்இ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், டெக்னிக்கல் கன்சல்டன்ட் இதுக்கு வந்து 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 45,000 சேலரி. இதில் பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிஇ பண்ணியிருக்கணும். ஸோ இதில் பாருங்கள், 3 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சின் டேட்டா சயின்ஸு ஐடி முடிச்சிருக்கணும் ஆர் பிஇ முடிச்சிருக்கணும். அப்படிலாம் டிகிரி வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஐடியில் முடிச்சிருந்தால் கூட ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லா போஸ்ட்டுக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கீழே போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத போஸ்ட்டும் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், சோஷியல் மீடியா மேனேஜர், அதாவது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதை பற்றிலாம் ஹேண்டில் பண்ண தெரியும்னா, அதே மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்இஇன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஐடி இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து கீழே பாருங்கள், அக்கௌண்டன்ட்டுக்கு நீங்கள் வந்து மேக்ஸ்லேயோ இல்லை காமர்ஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும், அண்ட் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தால் போதும். கடைசியாக பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள், நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சேலரி வந்து 25,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த கூகுள் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா 23rd June, அதாவது இன்னும் 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மீட் வந்து நடக்க போகுது, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராச்சும் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரீஷ்குமாரன். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ஜாப்ஸ் கைட் தமிழ். நன்றி, வணக்கம்.